சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளம் வேறு எந்த டீமுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் காரணம் தோனி தான் சொல்லியிருக்காரு பிராவோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை தவிர்த்து பிற அணிகளோட மைதானங்கள் ஆடும் போது பெரிய ரசிகர் பட்டாளத்தோட ஆதரவு வாங்குது. டெல்லி, ஹைதராபாத், மும்பைன்னு எங்கே போனாலும் மஞ்சள் நிற சிஎஸ்கே உடை அணிஞ்சு சென்னை ரசிகர்கள் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசிய பிராவோ, அதில் பல பேர் சிஎஸ்கே ரசிகர்கள் இல்லை, தோனி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னை டீம் ஆடுற போட்டிகள் மட்டும் இல்லாமல் பயிற்சியப்போ கூட 10,000+ அதிகமான ரசிகர்கள் சென்னை சேப்பாக்க மைதானத்தில் கூடினாங்க. சிறப்பாக ஆடிட்டு வர அணின்றதால தான் ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காரு பிராவோ. இதனால் சென்னை அணி எந்த இடத்துல ஆடினாலும் அதை தன்னோட சொந்த மைதானமாக மாற்றிடுது. கடந்த சீசன்களை காட்டிலும் இந்த சீசனில் தான் இந்த போக்கு அதிகரிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் சென்னை டீம் 2 வருஷம் தடைக்கு அப்புறம் ஐபிஎல் தொடரில் ஆடி கோப்பை ஜெயிச்சது தான் அப்படின்னு சொல்லப்படுது. சென்னை டீம் இதுவரைக்கும் ஆடிய 6 போட்டிகளில் 5 ஜெயிச்சு புள்ளிப்பட்டியில் முதலிடத்தில் இருக்குது. கேகேஆர் 6 மேட்சஸ் ஆடி 4 ஜெயிச்சு 2 தோற்று 8 புள்ளிகளோட 2வது இடத்துல இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் 6 மேட்சஸ் ஆடி 4 மேட்சஸ் ஜெயிச்சு 2 மேட்ச் தோற்று 8 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்குது. கிங்ஸ் 11 பஞ்சாப் 7 மேட்சஸ் ஆடி 4 மேட்சஸ் ஜெயிச்சு 3 மேட்சஸ் தோற்று 8 புள்ளிகளோட 4வது இடத்துல இருக்குது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 6 மேட்சஸ் ஆடி 3 மேட்ச் தோற்று 3 மேட்ச் ஜெயிச்சு 6 புள்ளிகளோட 5வது இடத்துல இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் 6 மேட்ச் ஆடி 3 மேட்ச் ஜெயிச்சு 3 மேட்ச் தோற்று 6 புள்ளிகளோட 6வது இடத்துல இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 மேட்ச் ஆடி 1 மேட்ச் ஜெயிச்சு 4 மேட்ச் தோற்று 2 புள்ளிகளோட 7வது இடத்துல இருக்குது. ஆர்சிபி தான் ஆடிய 6 மேட்ச்லையும் தோற்று புள்ளிகள் எதுவும் வாங்காமல் கடைசி இடத்துல இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த ஐபிஎலோட 25வது மேட்சாக சென்னையும் ராஜஸ்தானும் ஜெய்ப்பூரில் மோத போகிறாங்க.